இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டிஎன்யூஸ்ஆர்பியுடைய கேண்டிடேட்டாக இல்லைனா 2022 வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கான ஸ்டூடெண்ட்டாக நீங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இதை நம்ம பற்றி பேசுகிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஃபிசிக்கலுக்கான மனநிலை, அதாவது ஒரு கேண்டிடேட்டோடைய மனநிலை எப்படி இருக்குது, ஃபிசிக்கலுக்கு அட்டன் பண்ண போகிற ஒரு கேண்டிடேட்டோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராப் ஃபியூச்சர்ஸ். இது டீனேஜர்பியுடைய டாபிக். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து டீனேஜர்பியுடைய ஃபிசிக்கல் கேண்டிடேட்டாக இப்போ அட்டன் பண்ண போக வேண்டிய சூழ்நிலையில் எக்ஸாம் வந்து போஸ்ட்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அவருடைய மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவருக்கே வந்து மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் மட்டுமே பேசலை, அவர் ஒரு கேண்டிடேட். ஸோ நான் இங்கேருந்து அவருக்கு வந்து பேசின ஆடியோவை இப்போ கேட்கலாம். அங்கே வீடியோக்கு போகலாம் சார். உங்களுக்கு எப்படி போகுது? ஊருக்கும் தான் போய் தான் வச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது, ஊர்ல போனாலும் ஊர்ல பண்ண முடியாது. அதுக்கும் லாக்டவுன் போட்டுறானு போல நடமாடக்கூடாது. நடமாடலாம் செய்யறாங்கல்ல. இன்னைக்கு லாக்டவுன் கிடையாது இல்ல? இன்னைக்கும் நாளைக்கும் கிடையாது. என்ன மனநிலையில போயிட்டு இருக்கு? மனநிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மனநிலை ரொம்ப மோசம் என்ன? நீங்க ஒரு வருங்கால ஒரு காவல்துறை அதிகாரி, நீங்க இப்படிலாம் மனவிரக்தியில பேசலாமா? என்ன பண்ணல தெரியல. காத்து நமக்கு அதான் சொல்லும்ல, நமக்கு ஃபியூச்சர் நினைச்சு நம்ம வந்து காத்திருக்கிறதுல தப்பே இல்ல. கரெக்ட் தானே? நம்ம இனிமே ஃபியூச்சருக்காண்டி இவ்வளவு வருஷங்கள் நம்ம வாழ போறோம், இன்னும் அவ்வளோ தூரம் ஓட போகிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம 2 வருஷம் தான் நம்ம வெயிட் பண்ணி பண்ணுறோம். அப்படிதானே? இல்லை வேற வேலைக்குலாம் பார்த்து போயிட்டு இருப்பேன், அதான் பண்ண முடியாமல் என்ன பண்ணணும். நான் சொல்கிறேன்ல, வேலைக்கு போயிட்டு உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நான் சொல்கிறேன் ஓகே. இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் போக வேணாம். அப்படி அதான் சொல்கிறோமே, ஃப்யூச்சர் நினச்சி போயிட்டுருக்கீங்க, அதுக்காண்டி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு பேசுறவங்களுடைய இதெல்லாம் நம்ம தப்பா பேசுறவங்க எல்லாம் சகி பேசுறத சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுல தப்பே கிடையாது. அதான் சொல்றோம்ல, நமக்கு தேவைங்கிறது நமக்கு மட்டும்தான், அது பிறருக்கானது கிடையவே கிடையாது எப்பவுமே. அதனால அடுத்தவங்க சொல்றது நம்ம காதல வாங்கிட்டு நம்மள ஐயோ அவன் இப்படி சொல்றான் இவன் இப்படி சொல்றான் அப்படிங்கறது என்னைக்குமே அந்த மனநிலை எடுக்கவே எடுக்காதீங்க. அதை தான் நான் மெயினா சொல்வேன். புரியுதா? சரி, எப்பவுமே அதான் நினைங்க, அதான் சொல்லுங்க. அதான் எப்பவுமே அதான் சொல்லல, உங்களுக்கு உங்க மேல உங்களுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வைங்க, அப்பதான் அது எப்பவுமே உங்களை தூக்கி மேல கொண்டு வரும். நீ உங்க மேலே டவுட்டு மத்தவன் சொல்றத அதை கேட்டுட்டு டிமோட்டிவ் பண்ணா அது சரிப்படாது. கிடையாது. எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் நம்ம சுத்தி இருந்தாதான் அது எப்பவுமே நம்மளை வந்து எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவுமே
முதல்ல தெரிஞ்சுட்டு நான் தான் சொல்றேன்ல, அதை முதல்ல திங்க் பண்ணுங்க, எப்பவுமே அதை திங்க் பண்ணுங்க, அதுதான் நமக்கு ஃபியூச்சர் வரைக்கும் பெஸ்ட்டாக கொண்டு போகும். நெகட்டிவ் திங்கிங் நம்ம எடுத்து வச்சாலே அது எப்போவுமே நம்மளுடைய ஒரு விஷயத்தை சரியாக செய்யவே விடாது எல்லாமே இந்த நெகட்டிவ் திங்கிங். அதனால் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்துக்கிட்டே இருங்க, அதுதான் நான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப ரொம்ப பொறுத்திருக்கிறதுல தப்பே கிடையாது, அப்படி தானே பொறுமை, அதுதான் நம்ம அதுதான் நமக்கு தேவை எப்போவுமே. இப்போ இல்லை எப்போவுமே அதனால தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் நமக்கு தேவையானது எப்பவுமே. அதை தாண்டி வேற எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை, அப்படிதானே. அதுதான் நம்ம எப்பவுமே மேல கொண்டு போயிட்டே இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே. வருத்தப்படாதீங்க, மெயினா வருத்தப்படாதீங்க, அதான் சொல்றேன். எல்லாருமே இப்போ இப்படிதான் தோண்டு போய் தான் இருப்பாங்க. நம்ம அதை சொல்றோம்ல, நம்ம நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எப்போ நமக்கு பிரதிபலன் கிடைக்கும் அது அப்போ கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். புரியுதா? எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை தூக்கி வச்சுக்கோங்க, மெயினா தூக்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கை கொடுக்கும். நான் வந்து தன்னம்பிக்கை இருக்கு, அதான் சொல்ல, கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது, தன்னம்பிக்கை இருக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், மெயினாக கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, இப்போ தன்னம்பிக்கையும் வைங்க. நான் சொல்லுவேன், தன்னம்பிக்கை தான் இப்போ உங்களை கொண்டு போவோம், உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் நம்பிக்கை வைங்க, அது உங்களை கூட்டிகிட்டு போவோம். ஆனால் உங்கள் மூலம் எப்போவுமே சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காதீங்க, அதுதான் மெயினான ஒரு நம்மளை கேள்விக்குறியாக வச்சிடும் அந்த இடத்துல. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கிடைக்கிற நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதான் சொல்கிறோம்ல, கவுண்டு போய் பண்ணி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. நமக்கு எங்கேனா இடம் கிடைக்கும், அங்கே எப்படினாலும் பண்ணலாம். அதுன்னு சொல்கிறோம்ல, குட்டி சோத்துக்குள்ளேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது. அதுதான் நம்ம சொல்லணும், எவ்வளோத்துக்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு வந்து பலன் பின்னாடி கிடைக்கும். கரெக்டு தானே? நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், ஐயோ பண்ண முடியல வருத்தப்பட்டு நீங்கள் தோண்டு எப்போவுமே போகவே போகாதீங்க, அது இப்போ இல்லை எப்போவுமே அது வந்து நம்மளை வந்து பின்னாடியே கொண்டு போகும், நம்மளை முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே யோசிக்க வைக்கும். தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா எப்போவுமே ரெண்டு ஸ்டெப்பில் நாலு ஸ்டெப் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுட்டு தைரியமாக போயிட்டே இருக்கலாம். அதான் சொல்கிறோம்ல, நீ ரெண்டு நாள் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க பண்ண முடியல அப்படின்ட்டு, ஆனால் பண்ணலாம். என்ன சொல்கிறோம்ல, கிராமப்புறத்தில் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். உங்களுக்கு வெளியே ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் விடிய காலையிலே போங்க, அதான் சொல்லுங்கள், விடிய காலையிலே ப்ராக்டிஸ் போங்க, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுங்க. அவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது. நான் சொல்கிறோம்ல, நான் தான் சொல்கிறேன், நான் ரொம்ப கூச்சப்பட்டு நம்ம இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கள் ஊரில் போக முடியாது, அங்கன்னா கூட டவுனில் கூட போகலாம், இங்கே அப்படி வாய்ப்பு இருக்கு. எல்லாமே அளத்துக்கு வேலைக்கு போவாங்க, உப்பளத்துக்கு, அதனால அவங்களே மூணு மணிக்கு நாலு மணிக்கு கிளம்பி எடுத்தா இருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு தான் வேலை. போங்கிறது வேலை சொல்ல, நாலு பேர் பாக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லணும், நம்ம நம்மளுடைய பவரை விட்டு கொடுத்துடக்கூடாது. இல்ல இப்ப ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா மூணாவது நாள் நம்ம பண்ணிடணும் கண்டிப்பா, அதான் சொல்றோம்ல, அப்பதான் நமக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். இப்படி நம்ம அந்த ஸ்பேஸ் விடக்கூடாது, அந்த ப்ராக்டிஸ் டு ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ரெண்டு நாள் நாலு நாள் ஆயிடக்கூடாது, அங்க விடாதனாலதான். அதுக்கப்புறம் சுரேஷ்லயே போய் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன், சுரேஷ்ல போய் கொஞ்ச நேரம் புல் அப்ஸ், அப்புறம் அதுல ஒரு லாங் ஜம்ப் விட்டு கிடக்கல, அதுல ஒரு ரெண்டு மூணு நாளா குதிச்சுட்டு இருந்தேன். அதுல என்ன பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க, சும்மா ஸ்டாண்ட் இந்த மாதிரி இங்க இருந்து ஓடி வந்து மட்டும் பண்ணிட்டே இருந்தேன். காலைல ரோச் பீச்ல கொஞ்சம் ஓடிட்டு கிரவுண்ட் அடைச்சு இருந்தது, அதுக்கும் ரேட்டு வச்சாங்க, வாடகை வேற கொடுத்துட்டேன் அந்த மாசம். என்ன சும்மா போய் நடக்க கூடாதுன்னு தெரியல, அதிகமா இருக்கும் பாத்துக்கோங்க, பாதிப்பு இருக்கும். அதுதான் நீங்க வீட்டுல இருக்கிறதான் சேஃப், நான் சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றது. ஆனா நீங்க பிராக்டிஸுக்கு நீங்கள் பக்கத்து ஊர்லேயோ வேற எங்கேயோ வண்டி வச்சுருக்கீங்க, கொஞ்சம் தூரத்தில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்தால் கூட ஓகே தான். ஆனால் இது இந்த நேரத்தில் நீங்கள் சிட்டிக்குள்ளே மாட்டி இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அதான் நான் சொல்கிறேன். பைக்கில் சும்மா போயிட்டு வர முடியாது, கேட்பாங்க, அங்கேருந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிரும், அதான் நான் சொல்கிறேன். தனியாக இருக்கீங்க, அதுதான் மெயின். நான் ப்ராக்டிஸ் சொல்கிறோம்ல, நம்ம அங்கே போயிட்டு நம்ம கிரவுண்டுக்கு போகல, இப்படிதானே நம்ம கிரவுண்டுக்கு போடுறோம், நம்மளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க வீட்டுல இருந்தே பண்ணலாம், அதுதான் நான் சொல்றேன்.
அப்படி பண்ணுங்க கண்டிப்பா வரும். அதான் சொல்றோம்ல, நம்ம நம்பிக்கை அதை மட்டும் விட்டுறாதீங்க. எப்பவுமே அதுதான் நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஈஸியா தட்டி போயிட்டே இருக்கலாம், அதுக்கான டைம் இன்னும் வரல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இந்த வருஷத்துக்குள்ள நடத்திடுவாங்களாங்கிறது உங்க மன விரக்தியில தெரியுது. கரெக்ட் தானே? அப்படிலாம் இல்லை தெரியல, வந்துடும், கவலைப்படாது. இந்த இயற்குள்ளன்னு சொல்லும் போது தெரியுது ரொம்ப விரக்தி அடைஞ்சிருச்சிங்க. இன்னும் போகவே இல்லை, இன்னும் நம்ம கடந்து போக வேண்டிய பாதை நிறைய. அப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கான்சர் வேற வளைச்சிருக்கு போல. இப்போ சொல்லியிருக்காங்க வர்ற ஜென்ரேஷனுக்கு அதுதான் இருக்கும் போல. நிறைய இருக்கு அவங்க இருக்குதான். இந்த கால்பரில போயிருவீங்க தலைவர், எதுக்கு போட்டுருக்கீங்க எக்ஸ்ட் கால்பரி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த கால்பரில போயிருவீங்கன்றீங்க, எதுக்கு நெக்ஸ்ட் கால்பரி யோசிச்சீங்க? எல்லாம் போய்தான் வந்துருங்க, போயிடலாம், கண்டிப்பா போயிடலாம், கவலைப்படாதீங்க, ஈஸியா உள்ளக்கு போயிடலாம். அப்படிதான் படையப்பா படத்துலயும் சூரியவம்ச படத்துலயும் அஞ்சு நிமிஷம் பாட்டுல அப்படி சரட்டுன்னு பணக்காரன் ஆயிடுவாங்க, நினைச்சது நடந்துரும். லைஃப் அது கிடையாது, அப்படியே மூவ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும், ஒரு யுகமே ஆன மாதிரி இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல போய் இருந்துட்டு அப்புறம் யோசிக்கும் போது ஆகா இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கறது யோசிக்க தோணும். அப்பதான் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்ப போய் நிக்கீங்க ஒரு டாப்ல நிக்கீங்க, இப்ப உங்ககிட்ட போயிட்டு யாராவது இதே மாதிரி ஒரு தோண்டு யாரும் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து சொல்லணும்ல, நான் இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன்ப்பா, இப்படிலாம் எனக்கு இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நான் தாண்டிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்காண்டிதான் இந்த ஹிஸ்டரியெல்லாம் உருவாக்கணும்ல. இப்ப ஹிஸ்டரியை உருவாக்கிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சர்ல இத போய் சொல்லுவீங்க, அவ்வளவுதான். புரியுதா? சாதனையாளர்கள் போய் சொல்லணும்ல, சொல்லும் போது தானே அப்படின்னா அவங்களுக்கு கதை வேணும்ல, இப்படிதான் இப்ப நான் கடந்து வந்திருக்கேன், ஸோ அதுக்கான கதையை இப்ப சேமிச்சுட்டு இருக்கீங்க, போய் ஃபியூச்சர்ல உட்காருங்க கண்டிப்பா. பார்க்கும்போது இதெல்லாம் புரட்டி பார்க்கும்போது ஓ இது நானும் கடந்து வந்திருக்கேன், இதே மாதிரி தான் இருக்கும் லைஃப் அப்படின்ட்டு இன்னும் ஒரு நாலு பேத்துக்கு எடுத்து சொல்லுவீங்க, அவனுங்க இதை அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க, ஸோ அவங்களும் இதே மாதிரி மேலே வருவாங்க. ஸோ இப்படிதான் ருட்டீன் லைஃப், அதான் சொல்றாங்கல்ல, எல்லாமே எல்லாமே நம்ம நினைக்கிறது வந்து நடக்கும், அதுக்கு நம்ம அதுக்கான உழைப்பை தாண்டி நம்ம உழைப்பு கொடுத்துருந்துப்போம், அது நமக்கு பலன் கொடுக்கும், எப்பவுமே நமக்கு கொடுக்கும், அது உடனே கிடைக்காது. தலைவர் ரெண்டு வருஷம் விடுங்க, அதான் சொல்றோம்ல, இப்போ நிறைய இடத்துல உயிர் போயிட்டு இருக்கு, அதான் சொல்றோம்ல, இப்போ நம்ம அர்ஜென்டா பிசிக்கல் வச்சிடணும்னு நிறைய பேர் எல்லாரும் மண்டையிலும் இதுதான் ஓடும். ஆனா நிறைய இப்போ பாஸ் பண்ண கேண்டிடேட்டே கொரோனா பாசிட்டிவா இருக்கும்போது அவன் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பான், அவனுக்கு பிரச்சனை. இப்போ திடீர்னு நமக்கே கான்ஃபிடன்ஸ், நம்ம நல்லா இருக்கும், திடீர்னு நமக்கு இதை மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ரொம்ப தோன்றோம், அதான் சொல்றாங்கல்ல. அதனால இவங்க என்னன்னா நிறைய எல்லாருக்குமே வந்து இதே பாசிட்டிவ் வந்துடக்கூடாது, தொற்று வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மக்களை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேவ் பண்றாங்க. பண்ணிட்டு அப்புறம் நார்மல் இயல்பு நிலைக்கு திருமண பிறகு மறுபடியும் நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி தான் முதல்ல உயிர் முக்கியம் தலைவரே, அப்புறம் தான் நம்மளுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து முன்னேறணும். உயிர் இருக்கணும்ல, உயிர் இருந்தா தானே நம்ம போக முடியும். அதனால அதுக்கு நான் முதல்ல அதான் சொல்றேன், இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயமே கிடையாது, நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா சொல்றோம்ல, அப்படி டக்குன்னு போயிடலாம், ஒரு இடத்துக்கு போகலாம். நம்ம அதான் சொல்றோம்ல தலைவர், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான், இஃப் யூ கேன் ட்ரீம் இட் யூ கேன் டூ இட், நம்ம எதை கனவு காங்குறோமோ அதை கண்டிப்பா நம்ம அடைஞ்சே தீருவோம், அதுதான் இங்க உள்ள நியதி. அப்படிதானே, ஏதோ ஒரு வழி வகையில வந்து நமக்கு அது நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம், எப்படியுமே நமக்கு நமக்கான பாதை நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பாதை நம்ம ஒரு வழிக்கு கொண்டு போய் தீர்ந்து கண்டிப்பா சேரும். அப்படிதானே, நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இப்போ கார் ஓட்டிட்டு இருக்கோம், நம்ம இந்த ஊருக்கு தான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம், சைக்கிளில் போறவனும் போக தான் செய்வான், கார்ல போறவனும் போக தான் செய்வான்,
பட் அவர் தான் கார்ல போறோம் சீக்கிரமா போய் அந்த இடத்துல ஊர்ல போய் சேர்ந்துருவான், சைக்கிள்ல போறோம் கொஞ்சம் லேட்டா போய் சேர்றோம் அவ்வளவுதான். பட் நம்ம என்ன இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம முதல்ல அங்க போய் நம்ம சேரணும், அதுதான் மெயின். புரியுதா? அதுதான் மெயின், அங்க போய் சேர்ந்துருவோம் கண்டிப்பா. கவலைப்படாதீங்க, இந்த தடவை ஜாப் தான், ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா வேற லெவல்ல போயிருவீங்க. மனசை மட்டும் தளர விடாதீங்க. புரியுதா? மனசு தளர விடாதீங்க. மெயினா டிமோட்டிவ் மட்டும் சொன்னா யாரு சொன்னாலும் காதல ஏத்துக்கவே ஏத்துக்கிடாதீங்க. உங்க வாட்டுக்கு நீங்க வந்து எடுத்து வச்சு போயிட்டே இருங்க. புரியுதா? கண்டிப்பா போட்டுடலாம், எல்லாமே டபுள் போட்டுடலாம், அடுத்து மெடிக்கல் கிளியர் பண்ணிடலாம், கண்டிப்பா ஜாப் இருக்கு இந்த இடம், கவலைப்படாதீங்க. இப்போ முதல்ல நமக்கு பிசிக்கல் தேவை, அது மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. பதினஞ்சு எடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் நடக்கும், அதுவே தன்னால. ஓகே தலைவரே, பாருங்க சரியா, கவலைப்படாதீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா இருந்துடுறேன். ஆ ஓகே தலைவர், ஓகே. ஆ ஓகே தலைவர், ஓகே தலைவர். என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா எப்பவுமே ரா ஃபியூச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா தான் இருக்கும், கண்டிப்பா அது எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவருக்குமே அதுதான் செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்குமே அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்கள் டீனேஜர்களுடைய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு நம்பிக்கையை கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபிசிக்கலில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் காத்துட்ருக்கணும் அவ்வளோதான். ஸோ ஃப்யூச்சரில் நல்லா இருக்கிறதுக்கு இப்போ காத்துட்ருக்குதில்ல, தப்பு இல்லை. ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ முடியும் போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய ஃபியூச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.